வெல்கம் டு ஆர்ஹெச் ஃபேமிலி. சிலம்பம் தமிழர்களின் வீர விளையாட்டுங்க. இது இப்படியெல்லாம் பெருமை வாய்ந்த சிலம்பம் அப்படின்றதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் செம்ம டூர் போவோங்க. இங்கே பாருங்களேன் என்ன மிஸ்ட்டு, எந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணுறீங்க அங்கே? ஆட்டையை போடாதீங்க, வந்துருங்க. செம்மையாக இருக்கு ப்ரோ, டைம் ஓடுதா? ரெட் கலரில் இருக்கா டைமு? இது போல் சூப்பரான டூர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமா? உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியலையா? கவலைப்படாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சாதாரணமாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம்ல, டேய் என்னடா கம்பு சுத்துற அப்படின்னு கேட்போம்ல, அது வந்து சாதாரண கம்பு சுத்துறது கிடையாதுங்க, அதுதான் சிலம்பம். சரிங்களா, தடியடி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு தற்காப்பு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களின் வீர விளையாட்டு இது. அதே போல் இந்த தடியை, அதாவது கையில் ஒரு பெரிய குச்சி வச்சுட்டு அதை கையாளும் முறை, கால் அசைவுகள், உடல் அசைவுகள் மூலமாக நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விரிவான ஒரு தற்காப்பு கலை தாங்க சிலம்பம். சரிங்களா, இந்த சிலம்பாட்டத்தில் டிசைன் டிசைனாக விளையாடுருக்கு. அதை நமக்கு பார்த்தாலே நமக்கு அப்படியே புல் அரிக்கும் அந்த அளவுக்கு. அதுவும் சின்ன பிள்ளைங்க இது போல் அந்த தற்காப்பு கலையான சிலம்பத்தை ஆடுறது அப்படின்றது செம்மையாக இருக்குங்க. இது ஒரு கோயில் திருவிழாவில் நாம் எடுத்த வீடியோ, எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சிலம்பாட்டத்தில் பார்த்திங்கன்னா, எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல், அதாவது அதை தொடுபுள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அடிப்படையாக பார்க்குறாங்க. சிலம்பாட்டத்தை கற்றுக் கொடுக்க குறைச்சலாக 6 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. இதற்காகவே ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சிலம்பாட்ட கழகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நிறைய ஏரியாஸில் இருக்குது. இந்த சிலம்பம் அப்படின்ற வீர விளையாட்டு விளையாடுறதுக்கு குறைச்சலாக 2 பேர் வேணுங்க, ஒருத்தர் விளையாட முடியாது. சரிங்களா, நன்கு பயிற்சி பெற்ற ஆட்டக்காரர்களே சிலம்பாட்ட போட்டிகளில் விளையாட முடியும். நம்ம தமிழ்நாட்டில் ஆண்களும் விளையாடுறாங்க, பெண்களும் விளையாடுறாங்க, அதை நீங்கள் நேரடியாக லைவாக தான் இப்போ பார்க்குறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திருவிழாவில், அதே போல் கோயில் விழாக்கள், ஊர்வலங்களில் இந்த சிலம்பாட்டம் நிறைய இடத்துல நாம் பார்த்துருப்போம். சரிங்களா, இந்த கலை அப்படின்றது திருவள்ளூர், திருநெல்வேலி, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி இப்படி நிறையா மாவட்டங்களில், நிறையா பகுதிகளில் நடத்திட்டுருக்காங்க. உண்மையிலேயே சூப்பரில். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட வரலாறு பார்க்கலாமா? அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, சிங்கம், புலி இது போன்ற ஒரு கொடிய விலங்குகள்கிட்ட இருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்றதுக்காக தான் இது போல் ஒரு கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு அதை சிலம்பம் அப்படின்ற கலையாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்குல்ல? அந்த காலத்தில் உள்ளவங்க கைகளில் பார்த்திங்கன்னா சிறிய ஆயுதங்கள் எப்போவுமே வச்சுருப்பாங்களாம். அதாவது தடி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பு, சிறிய கத்தி, கோடாரி இது போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி தான் விலங்குகள்கிட்ட இருந்து நம்மளை தற்காத்து கொள்கிறாங்க. இதுக்காக தான் இந்த கலை உருவாகிருக்கு, இதிலேருந்து தான் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழக மக்கள், அதாவது தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்திலிருந்து ஃபஸ்ட்டு எடுத்தது கம்பு அப்படின்ற ஆயுதம் தாங்க. இதுவே பின்னாடி சிலம்பு கலையாக வளர்ச்சி பெற்று ஆதி காலத்தில் மனிதர்கள் சண்டை போடுறதுக்காக ஈட்டி, கத்தி, வேல், வால் போன்ற பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம், இதில் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் சொல்லுங்கள். இப்போ அந்த மன்னர்கள் காலத்தில் உள்ள அந்த ஈட்டிலாம் வச்சுருப்பாங்கள்ல, யாரெங்கே நம்ம இம்சாசன் 23 புலிகேசி படத்தில் வர்ற மாதிரி அந்த டைலாக்லாம் யாருக்கு பிடிக்கும், பிடிக்குமா உங்களுக்கு? அந்த மன்னர்கள் படம், அப்புறம் அந்த அரசர்கள் இது போல் அந்த கதை, சரித்திர கதை, அப்புறம் பாகுபலி, அதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஃபோன் இதெல்லாம் இல்லாமல் அந்த பல காலத்தில் உள்ள அந்த ஒரு சூப்பரான அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு பிடிக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுபோல் படங்களையெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? அப்படின்னா எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அதையும் அப்படியே சொல்லுங்கள், நாங்களும் பார்க்குறோம். ஓகே, நம்ம அடுத்தது பேக் டு எஸ்டிடி. அதாங்க வரலாறுக்கு வருவோம். இந்த சிலம்பு அப்படின்றது ஒரு பழமை வாய்ந்த ஆயுதம் கம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. முற்காலத்தில் இந்த கலையை சத்திரியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுவே இப்போ
ஸ்கூலில் நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க, அதே போல் தனியார் அமைப்புகளும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த விளையாட்டு வீர விளையாட்டாகவும் சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம், அந்த கடவுளின் சொந்த நாடு. டேய், நாங்கள்லாம் வாடகைக்காடாக இருக்கோம் அப்படின்னு கேட்காதீங்க. களரி அப்படின்னு சொல்லுவாங்களே கேரளாவில், மூணாறு போகிறீங்க இல்லை அதே போல் தேக்கடி போகிறீங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே களரி அப்படின்னு ஷோ நடத்துகிறாங்க. சினிமா தேட்டர் மாதிரி டிக்கெட்ஸ் வாங்கி உள்ளே போயிட்டு 200-300 ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். அது போல தாங்க சிலம்பு அப்படின்றது இன்னமுமே பெருமையான, இன்னமுமே பழமை வாய்ந்த ஒரு வீர விளையாட்டு. நல்லா இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிலம்பம் அப்படின்ற பெயர் சிலம்பு அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து உருவாயிருக்கு. சிலம்பு அப்படின்றதற்கு ஒலித்தல், அதாவது சவுண்டு வெளியில் வர்றது அப்படின்னு அர்த்தம். சிலம்பம் ஆடும்போது உருவாகும் அந்த ஒலிகளை குறிக்கிற விதமாக தான் சிலம்பம் அப்படின்ற பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? அதே போல் மலைப்பகுதி, நீங்கள் ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபால்ஸ், அருவி கொட்டுற சத்தம், பறவைகளோட அந்த கீச்சொலி, சின்ன சின்ன பூச்சியெல்லாம் கத்தும் பாருங்கள், 3 கிலோமீட்டர் கேட்குங்க சவுண்டு. அப்புறம் அந்த மரங்களின் இலைகள் காற்றில் அசையும் அந்த சத்தம், விலங்குகளின் இறைச்சல், இது போல் பல ஓசைகள் சவுண்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால மலை அப்படின்றது கூட சிலம்பம் அப்படின்னு ஒரு இன்னொரு பெயரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சூப்பரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மலை நில, அதாவது குறிஞ்சி கடவுளான முருகன் சிலம்பன் அப்படின்ற பெயரும் உண்டு. கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசை, அதோட ஆயுதங்கள் ஒன்றோட ஒன்று கேட்குற அந்த மோதிர சத்தம், இது எல்லாமே இருப்பதால தான் தமிழரின் தற்காப்பு கலைக்கு சிலம்பம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடையநல்லூருக்கு மேற்கே மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் சிலம்பரம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்காங்க. சிலம்பம் அப்படின்றத பற்றி இலக்கியங்கள்லையும் நிறைய குறிப்புகள் இருக்குங்க. சிலம்பம் அப்படின்றது 5000 ஆண்டுகள் பழமையானதாக கருதுகிறாங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 கலைகளுள் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிட்டிருக்காரு. சிலம்பம் பற்றி தமிழ் இலக்கியத்தில், குறிப்பாக சிலப்பதிகாரத்தில், சிலம்பம் ஆடுவதற்கான கம்பு கத்தி போன்றவை கடைகளில் விற்கப்படுவதாகவும், அதை எல்லாத்தையும் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் திருக்குறளில் பார்த்திங்கன்னா, கோல் என்ற பெயரிலும் கலிங்கத்து பரணியில் வீசு தண்டிடை கூர்மமே ஒக்குமே அப்படின்ற வரிகள் மூலமாகவும், தண்டு என்ற பெயர்லையும் கம்பு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் இன்னொரு ஸ்பெஷலாக, நாட்டுப்புற பாடல்களில் ஒன்றான கட்டபொம்மன் கதை பாடலில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரை விரட்டுறதுக்காக சிலம்பத்தை பயன்படுத்தினான் அப்படின்றத ஒரு கும்மி பாட்டு மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த சிலம்பு அப்படின்றதுல உட்கூறுகள், அதாவது நிறைய பிரிவுகள் இருக்குது. மெய்ப்பாடம், உடற்கட்டு, மூச்சு பயிற்சி, குத்து வரிசை, தட்டு வரிசை, அடி வரிசை, பிடி வரிசை, சிலம்பாட்டம், வர்மம் அப்படின்றது சிலம்பாட்ட கலையின் முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னா அடிப்படையில் துவங்கி படிப்படியாக இவற்றை கற்பதன் மூலமாக தான் சிலம்பத்தோட அந்த முழு உட்கூறுகளை நீங்கள் கற்றுக்க முடியும், இதை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அதே போல் சிலம்பாட்டத்தில் பல வகை இருக்குங்க. துடுக்காண்டம், குறவஞ்சி, மரக்காணம், அலங்கார சிலம்பம், போர் சிலம்பம், பனையேறி மல்லு, நாக க பார்த்தீங்களா ஜாமாகுது, நாகதாளி, நாகசீரல், கல்லன் கம்பு, நாகம் 16 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. ஆனால் சிலம்பம் அப்படின்றது இந்த காலத்தில் நிறைய பேருக்கு தெரியாது பாருங்க. இதெல்லாம் எப்படி தான் நம்ம தெரிய வைக்கிறது? நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு, இப்போ உள்ள மாணவர்களுக்கு நாம் தெரியப்படுத்துறது மூலமாக தான் நம்மளோட தமிழர் பண்பாடுன்றது இன்னும் பெருமை அடையும். சரிங்களா? இந்த சிலம்பாட்டத்தில் அந்த கம்பு சுற்றுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, 72க்கும் மேற்பட்ட வகைகளில் அந்த சுற்றும் முறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுருள் கத்தி, தீப்பந்தம், அதான் நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க தீப்பந்தம், அடி வரிசு, தொடுபுள்ளி, பிச்சுவா பிடி வரிசை, கோடாலி கேடயம், வேல்கம்பு, சுருள், வாரல், முன்வெட்டு, பின்வெட்டு, இடையறுப்பு, மேலறுப்பு, மலார், பின்னுருட்டு, முன்னுருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பு சுத்துற முறைக்கு இவ்வளோ பேர் இருக்குங்க சபா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஒற்றை சிலம்பு தடி கொண்டு இரு கைகளில் பிடித்து சுழன்றாடுவது, அடுத்தது 2 கைகளிலும்
இரண்டு சிலம்பத்தடி கொண்டு ஆடுவது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பெரிய இரு முறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா, இதுலேயும் ஆயுத பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. ஊமைத்துறை சுருள் பட்டா வீசுவதிலையும், நெடுங்கம்பு வீசுவதிலையும், சின்ன மருது வளரி வீசுவதிலையும் வல்லவர்களாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கராத்தேன்னு சொல்கிறோம்ல, பிளாக் பெல்ட்டு தெரியல எனக்கு, ஆனால் அதே போல் நிறையா சொல்கிறாங்கள்ல. கராத்தே அப்படின்ற வீர விளையாட்டில் காட்டா அப்படின்ற ஒரு பயிற்சி இருக்குது. அதில் சிலம்பத்தின் கதம்ப வரிசை அப்படின்றது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலம்பம் கலை பயிற்றுவித்தல் எங்கே நாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. கேரளாவில் இருக்குது, இலங்கை, மலேசியா, ஃப்ரான்ஸ், கனடா போன்ற நாடுகள்லேயும் சிலம்பம் சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழக அரசு சிலம்பத்தை பள்ளி விளையாட்டாக அங்கீகரிச்சிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரத்துடன் வெங்காடம்பட்டி சமுதாய கல்லூரியில் சிலம்பம் அப்படின்றது பட்டயப்படிப்பாக வச்சுருக்காங்க. சூப்பரில். பாளையங்கோட்டை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில், அதே போல் தென்பாண்டி தமிழரின் சிலம்ப வரலாறும் அடிமுறைகளும் அப்படின்ற நூலை வெளியிட்டிருக்காங்க. இதோட ஹையாக ஒரு வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 21, 2019 அன்று ஐக்கிய நாடுகள் சபையில் உலகின் பார்வையில் சிலம்பம் அப்படின்ற பெயரில் வரலாற்றில் முதல் முறையாக விவாதிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆசிய கண்டத்தின் நிலைக்கான சிலம்பம் ஆசியா நியமிச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை சிலம்பத்துக்கு சிறப்பு நிலை அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாம் பெருமைப்பட வேண்டிய முக்கியமான குறிப்புகள். ஆமாம், இவ்வளோ வரலாறு பார்த்துட்டோம், இதோட பயன் என்ன? சிலம்பாட்டம் அப்படின்றதோட பயன் பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லைட்டாக கொஞ்சம்தான். சிலம்பாட்டம் அப்படின்றது சிறந்த ஒரு உடற்பயிற்சி. கம்பு எடுத்து சுழற்றும்போது உடம்பில் உள்ள நாடி நரம்பு எல்லா தசைகளும் இயக்கப்படுது. கம்பை பிடித்து தன்னை சுற்றிலும் சுழன்றி சுற்றும்போது ஒரு உடலை சுற்றி ஒரு வேலி போன்ற ஒரு அமைப்பை நாம் உருவாக்கிக்க முடியும். ஒரே களத்தை கொண்டு அமைக்கப்படும் இது போன்ற வேலிகள் வேறு யாராவது நம்மளை தாக்க வராங்க, எதிரி தாக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதை தடுத்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். இதனால் நம்மளோட உடல் வலிமை, ஆற்றல், அந்த விரைவு திறன், துரிதமாக செயல்படும் அந்த செயல்பாடு, உடல் நெகிழ்தன்மை, இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சிலம்பம், இந்த சிலம்பு பயிற்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு யார் யார் கம்பு சுற்ற போகிறீங்க அதை சொல்லுங்கள், அப்படியே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீர விளையாட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எங்கே பார்த்துருக்கீங்க, உங்கள் ஏரியாஸில் எந்த மாவட்டத்தில் எந்த பிளேஸில் இது போல் நடத்திட்டுருக்காங்க அதையும் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இப்படி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே கோயில் திருவிழாவில் இல்லை ஊர்வலத்தில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறாங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். இவ்வளோ டீட்டெயில்ஸ் நாம் மட்டும் தெரிஞ்சிட்டா போதாதுங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு அதே போல் ரிலேஷனு கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நம்மளோட தமிழர் பெருமையை நாம் தான் வெளிப்படுத்தணும். இது போல் ரேரான வீடியோஸு, அதே போல் டூரில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸு, நீங்கள் போக முடியாத இடம், பார்க்க முடியாத இடம் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். இப்போ ரிஷிகேஷ் இருக்குது, ஹரித்வாரில் அந்த கங்கையில் ஏன் குளிக்கணும் அப்படின்றது, அதே போல் அந்த ரிஷிகேஷில் ஊஞ்சல் பாலம், தாஜ்மஹாலோட உள்ளே என்ன இருக்குது, இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இப்போ கொஞ்ச நாளாக ஒரு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு, தாஜ்மஹாலுக்கு அடியில் ஒரு லிங்கம் இருக்கிறதா, அதோடய உண்மை என்ன, இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், டெய்லி ஒரு ஷார்ட் வீடியோ போடுவோம், அதே போல் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபுல் வீடியோ போடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த சிலம்பு இந்த வீடியோ மாதிரி ரெகுலராக நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. ஒரு ஒரு வீடியோவிலையும் ஒரு ஒரு விஷயங்கள் நாம் சொல்லியிருப்போம். ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகிறோம் அப்படின்னா எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அலௌடு உண்டு, அதுக்கு எப்படி போகிறது, கார் பார்க்கிங் உண்டா, பைக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பஸ் இருக்கா, எல்லா டீட்டெயிலும் நாம் சொல்லியிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்குது, ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா போய் குளிக்கிறதுன்னு தோன்றுறோம்ல, அதுதான் நிறைய வாட்டர் ஃபால்ஸில் அந்த லேடிஸுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இடம் இருக்காது, லேடிஸ் குளிக்கிறதுக்கான வசதிகள் இருக்காது, சரிங்களா? அது எல்லாமே நம்ம வீடியோஸில் ஒரு ஒரு வீடியோவிலையும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்போம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால எல்லா ஃபால்ஸ்லேயும் தண்ணி வர்றது கிடையாது, சரிங்களா? கொரோனா டைமில் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நிறையா ஃபால்ஸ் லாக்குடு, இப்போது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி வர்றது இல்லை, அதனால் குளிக்க முடியாது.
சரிங்களா? ஒரு ஃபால்ஸில் இப்போ தண்ணி வருதா, இன்றைக்கி போனால் குளிக்கலாமா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இங்கேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் லாங்கில் போயிட்டு அங்கே போய் ஃபால்ஸில் குளிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சு திரும்ப வர்றதுக்கு இல்லாமல் ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. டெய்லி அப்டேட்ஸில் நாங்கள் இருப்போம். அதே போல் நீங்களும் எங்கள் கூட சுற்றுலாவில் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோம். லைஃப் லாங் எங்கள் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்த ஸ்டெப் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம டூர் கிளப்பில் நிறையா மெம்பர்ஸ் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக, கேரளாவில் இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணுங்கள், செம்மையாக அந்த டூர் அப்படின்ற கான்செப்டை என்ஜாய் பண்ண முடியும். யாருமே போக முடியாத அந்த இன்டீரியர் பிளேஸு, ட்ரெக்கிங் எல்லாமே நாம் டூர் போவோம், பைக்கில், காரில், ட்ரெயினில். சரிங்களா? ஆமாம், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸ் போட்ட உடனே நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.